ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு இந்த வருகை தந்ததற்கு என்னுடைய நன்றி. நன்றி. உங்களுடைய பெயர் என்ன சொல்? என்னுடைய பெயர் சி பூமிநாதன். நான் மானாமல் இருக்கேன். எனக்கு ஒரு மனைவி, ரெண்டு குழந்தைகள், ஹோண்டா ஷோரூம் வச்சுருக்கேன். ஐயா அவர்கள் ராமதாஸ் நிர்வாக அலுவலர் அவர்கள், அவர் நம்ம ஃப்ரெண்டு பர்புன் அவருடைய ஓனர், அவர் சொல்லி இதுனா. ஆனால் உண்மையிலே பரவாயில்ல, உங்களுக்கு இங்கே வந்து இன்னைக்கு தான் வந்தோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தான் நன்றியை தெரிவிக்கணும். இந்த அளவுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு பெருமைப்படுகிறேன். ஐயா, அந்த குடிலை பற்றி கொஞ்சம் நண்பர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க, உடனே இங்கே வந்திருக்கீங்க. இன்னைக்கு குருநாதரை பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப ஆசீர்வாதம் கிடைச்சது, ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமும் இருக்குது பார்த்தது. அதில் புலால் உண்ணக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க, அதை கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், கடைப்பிடிப்போம், அதுபடி பின்பற்றுவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், உங்கள் ஊருக்கு வந்து குருநாதர் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அப்போ போட்ட விதை தான் இப்போ வந்து முளைச்சி வந்திருக்குன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான். எங்கள் ஊர் கட்டிக்குளம் சொந்த ஊர். எங்கள் ஊரில் நிறையா சித்தர்லாம் இருந்திருக்காங்க. அதனால் இவர் அதே வழியில் தான் இவர் சித்தர் இவரையும் பார்த்து எனக்கு பெருமையாக இருக்குது, ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் கடைப்பிடிக்கணும்னு இது பண்ணுறேன், சைவத்தை கடைப்பிடிக்கணும்னு பார்க்குறேன். வெளியே அது சரி ஒன்றும் நினைக்கிறேன். எங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கேன். ஆமாம், குடும்பத்தோடு வந்திருக்கேன். மனைவி குழந்தைகளோடு வந்திருக்கேன். அதோட நண்பர் பர்க்குன் அவருடைய குடும்பத்தோடு வந்திருக்கேன். நீங்களும் இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தோட கொள்கைகளையும் ஆசான் ஆறுமுக அரங்க மகாதேசகரின் அருளுகளையும் கேட்டு அதன்படி நடந்து ஜென்மத்தை கடத்தியவர்களுக்கு தேற்றுக்கொள்வதற்கு நீங்களும் இயல வேண்டும். நீங்கள் முயற்சி அடைந்து வெற்றி பெற்று மற்றவர்களுக்கும் சொல்லி இதை உலகம் எங்கும், தமிழகம் உங்கள் ஊர்லேயும் பக்கத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கலத்தி உலகமெங்கும் பரவுவதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அதற்கு ஆசி ஆசானிடமே வேண்டி பெற்றுக் கொள்ளலாம். அவன் அருளாலே அவன் பால் வணங்கியது போல இன்று நீங்கள் இங்கு வருகை தந்ததற்கு கூட ஆசானோட ஆசியில் தான் நீங்கள் தந்திருக்கீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் நல்லபடியாக ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கும் நல்வழியை பின்பற்றி புலாலை மறுத்து ஆசான் கொள்கைகளை அறவே சார்ந்திருந்து நடந்து கொண்டால் உலகில் எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், குழந்தைகள் நன்றபடியாக படிக்கும், வேறு பிரச்சனைகள் எதுவும் வராது, கோர்ட்டு மறுக்கேசுகள் எதுவும் வராது. இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். இதெல்லாம் உங்களுக்கு போக போக இங்கே எவ்வளவு உருகி தியானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆசான் உங்களுக்கு அந்த அருள் கொடுப்பாங்க. இந்த முயற்சிகள் நீங்கள் வெற்றி பெற எங்கள் ஆசான் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி மீண்டும் இங்கு வருகிறதற்கு எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.